வணக்கம். இன்றைய செய்திகளை வாசிப்பது மு காவியா. கோவையில் கடந்த இரு தினங்களாக நடைபெற்ற கிரிக்கெட் தொடர் போட்டியின் இறுதிப் போட்டியில் போதிய வெளிச்சமின்மை காரணமாக பவுல்ட் அவுட் முறையில் வெற்றி அணி அறிவிக்கப்பட்டது. கோவையில் 32 அணிகள் கலந்து கொண்ட TN கிரிக்கெட் தொடர் போட்டிகள் RS புரம் சாவித்ரி மைதானத்தில் கடந்த இரு தினங்களாக நடைபெற்றது. கோவை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளம் கிரிக்கெட் வீரர்கள் இந்த தொடரில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டிக்கு MDS மற்றும் RK கிளப் அணிகள் தேர்வு பெற்றன. மழை குறுக்கீடு மற்றும் போதிய வெளிச்சமின்மை காரணமாக சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அரிதாக பயன்படுத்தும் பவுல்ட் அவுட் முறை பின்பற்றப்பட்டது. இதில் RK அணி வெற்றி பெற்றதாக நடுவர்கள் அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் JRD குழுமங்களின் தலைவர் திரு ஜே ராஜேந்திரன் மற்றும் தீபக் ஆகியோர் வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய JRD ராஜேந்திரன், இளம் வீரர்களை இதுபோன்ற போட்டிகள் ஊக்குவிப்பதாக இருப்பதாகவும், நீண்ட நாட்களுக்கு பிறகு கோவையில் இதுபோன்ற தொடர்கள் நடப்பதாகவும், வரும் காலங்களில் பிரம்மாண்டமான போட்டிகளை முன்னின்று நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். விழாவில் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் கோமதி காட்டுதுறை உட்பட பலர் கலந்து கொண்டனர்.